என்னடா எங்கேயோ வித்தியாசமான ஸ்மெல் வருதே. இல்லையே, நான் காலையிலே குளிச்சிட்டேனே. பாடியில இருந்து வரத சொல்லல, பக்கத்துல வேற எங்க இருந்தோ வருது. ஆஹா, டோட்டல் செட்டப்ப பார்த்தா வேற மாதிரி தெரியுது. என்னடா இது, பானைகளை வச்சு சாராயம் காய்ச்சறானுங்க. இவனுங்க காய்ச்சற ஸ்டைல பார்த்தா எவனும் நம்மூர்காரன் காய்ச்சற மாதிரி இருக்கே. நான் தான் நினைச்சேன். மதுரை நீயா? ஆமாண்ணே, இந்த ஊர் சரக்கு நமக்கு ஒத்து வரல, அதான் நானே காய்ச்ச ஆரம்பிச்சிட்டேன். ஏண்டா நீ ஒருத்த குடிக்கிறதுக்கா இவ்வளவு காய்ச்சற? எனக்கு மட்டும் இல்ல, இவங்க எல்லாம் யாருன்னு நினைச்சீங்க? உன் கூட சேர்ந்து குடிக்க வந்திருக்காங்க. சாராயம் காய்ச்சுவது எப்படிங்கறத படிக்க வந்திருக்காங்க. அட பாவி, இன்ஸ்டிடியூட் நடத்துற அண்ணே, நம்ம ஊர் கலை நம்மளோட அழிஞ்சிட கூடாது பாருங்க. நம்ம ஊர் கலை மேல என்ன ஒரு அக்கறை. ஆமா, இந்த பானையில எங்கன்றா பிடிச்ச? வரும்போதே பிளைட்ல கொண்டு வந்துட்டேன். அழுகின பழம், பழைய பேட்டரி, பள்ளி எல்லாம் இருக்கு. பள்ளி எதுக்கு? நீயே போதும். போலீஸ் வருது, இப்ப வந்துடுறேன். எதுக்கு பயப்படுறீங்க? வழக்கம் போல வருவாரு, வாங்குவாரு, போய்கிட்டே இருப்பாரு. அட பாவிங்களா, இங்கேயும் குடுத்து கெடுத்துட்டீங்களா? குடுத்துட்டு வந்துடுறேன், ஒரு நிமிஷம். டேய், இந்தியா பேரை கெடுக்கிறதுக்குன்னு இப்படி எத்தனை பேரா கிளம்பி வந்திருக்கானுங்க? இவங்களை எப்படி திருத்த போறோம்?